அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். பெண்களை தாக்கக்கூடிய மிக மோசமான நோயில ஒண்ணு ஃபைப்ரோமயால்ஜியா. ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னா உடம்புல உள்ள தசை நார்கள்ல ஏற்படக்கூடிய வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலியானது ஒரு இனம் புரியாத வலியா இருக்கும். எங்க வரும்ன்ற தெரியாது, எங்க ரேடியேட் ஆகும்ன்ற தெரியாது, எங்க தாக்குன்ற தெரியாது. ஒரு சில நேரம் இங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, இங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, பெயின் இப்படி ரேடியேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, கண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, கை கால் எல்லாமே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்தா எல்லா டெஸ்டும் நார்மலா தான். பிளட் டெஸ்ட்ல இருந்து, ஸ்கேன்ல இருந்து, எம்ஆர்ஐல இருந்து எந்த ஒரு டெஸ்ட் நீங்க எடுத்தாலும் அந்த டெஸ்ட் வந்து நார்மல்னு காமிக்கும். ஆனா இவங்களுக்கு வலி வந்து கண்டிப்பா இருக்கத்தான். அந்த வலி உண்மையா பொய்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த வலி உண்மை அப்படின்னே நம்புவாங்க. உண்மையிலே அவங்களுக்கு அந்த வலி வரும். ஆனால் பரிசோதனையில இந்த வலியானது தெரியவே தெரியாது. இது எதனால இந்த நோய் வருது அப்படின்றதுக்கான காரணம் இதுவரை சரியான முறையில கண்டறியும். சில பேருக்கு வந்து மன அழுத்தம், மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஃபைப்ரோமயால்ஜியா வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அவங்களால ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, எனக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இது நேரடியா மனம் சார்ந்த பிரச்சனை கூட இந்த ஃபைப்ரோமயால்ஜியாவை அதிகப்படுத்தலாம். மேக்சிமம் மிடில் ஏஜ் பெண்கள், அதாவது நடுத்தர வயது உள்ள பெண்கள் வந்து இந்த நோயினால வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு நீங்க எந்த டெஸ்ட் எடுத்தாலும் சரி, எல்லா டெஸ்டும் நார்மலா காணும். சுத்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்ல, நீ வேணும்னே இந்த மாதிரி சொல்றன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபைப்ரோமயால்ஜியான்னு ஒரு நோய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா பெயின் கில்லர்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அந்த பெயின் கில்லர் எடுக்கும்போது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அல்ல சைக்காட்ரிக் மெடிசன் எடுக்கும்போது அடிக்ஷன் வந்து உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ ஃபைப்ரோமயால்ஜியாக்கு பேசிக் ரீசன் என்ன, அவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்களா, உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்களா, வேற ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்றத நாம சரியான முறையில கவுன்சிலிங் மூலமா கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான மன ஆற்றுப்படுத்துதல், அதாவது சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் சொல்லுவோம், அந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கும் பொழுது இந்த ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்து வலி, உடம்பு வலி, கை கால் வலி, தலைவலி, வயிறு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி வலி சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். சோ ஃபைப்ரோமயால்ஜியா இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எலாங் வித் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த பிரச்சனை இருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வழி உண்டு. நன்றி, வணக்கம்.